உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடையதுன்னு எதுவுமே இல்லைங்க அப்படின்னு கவலைப்படுறீங்களா? நான் ஒரு அநாத மாதிரி தான், எனக்குன்னு ஒன்றுமே இல்லை, எனக்குன்னு ஒரு சின்ன வாடகை வீடு தான் இருக்குது, சின்ன வேலை தான் இருக்குது, எனக்குன்னு ஒன்றுமே இல்லை அப்படின்னு உரிமை பாராட்டாமல் எப்படியோ வாழ்கிறீங்களா இந்த பூமியில்? தேவன் சொல்கிறாங்க, அப்படி பேசாதீங்க. உங்களுக்காக சொந்தமாக கொடுக்கப்பட்ட இடம்தான் நீங்கள் நிற்கிற இடம், உங்களுக்கு உரிமையாக கொடுக்கப்பட்ட இடம்தான் நீங்கள் நிற்கிற உங்கள் உள்ளங்கால் இப்போ நீங்கள் வச்சுட்டு நிற்கிறீங்களா ஒரு இடத்துல, அது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இடம். வானத்தையும் பூமியும் படைத்தவர் அப்படி தான் சொல்கிறாரு. அவர் தான் இந்த ஓனர் இந்த பூமிக்கே. அவர் தான் சொல்கிறாரு, அவர் தான் உங்களுக்கு உரிமையாக இதை கொடுத்துருக்காரு. ஓகேங்களாங்க? எனக்குமே அவர் கொடுக்குற பூமியில் கொடுக்குற ஆக்சிஜனுக்கு காசு கேட்டதே கிடையாது. இந்த பூமியில் தண்ணீர் கொடுக்குறாரு, அதுக்கு என்றைக்குமே காசு கேட்டதே இல்லை. நீங்கள் நிற்கிற இடம் இந்த தேவன் கொடுத்தது தான். உரிமை பாராட்டுங்க, உங்களுடையது. நீங்கள் நிற்கிற குடும்பம் உங்களுடையது. ஓகேங்களா? நீங்கள் ஒன்றும் அனாதை இல்லை. உங்களுக்காக ஒரு குடும்பம் தேவன் கொடுத்துருக்காரு, ஒரு வேலை கொடுத்துருக்காரு, ஒரு வியாபாரம் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் உரிமை பாராட்டுங்க, உங்களுடையது. ஓகேங்களா? உங்கள் பிள்ளைங்க, ஐயோ நானா, பிள்ளைங்க கல்யாணம் ஆகி போயிடுச்சிங்க, பெருசாகிடுச்சிங்க, இப்போ நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்லை இல்லை, உரிமை பாராட்டுங்க, அது உங்கள் சொந்தம். ஓகேங்களாங்க? தேவன் உங்களுக்காக கொடுத்துருக்காரு, அதெல்லாம் உங்கள் சொந்தம். நீங்கள் நிற்கிற இடம் உங்கள் சொந்தம், உங்கள் குடும்பம் உங்கள் சொந்தம். உரிமை பாராட்டுங்க, உங்களுடையது, அது உங்களுடையது. ஓகேங்களா? ஓகேங்களாங்க? தேவன் எல்லாமே ஒழுங்குன் கிரமமாய் அவர் வந்து உருவாக்கி வச்சுருக்காரு. அவர் எந்த இடத்துல உங்களை உட்கார வைக்கணும்னு அவருக்கு தெரியும். உங்களுக்கு சொந்தமானது, நீங்கள் இருக்க வேண்டிய இடம் எல்லாம் நான் எங்கேயோ இருக்க வேண்டியது, நான் இது என்னுடைய சொந்தம் இல்லைன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? இல்லை, கரெக்டான இடத்துல தான் உட்கார்ந்துட்டுருக்கீங்க. ஓகேங்களா? இது உங்களுடையது, உங்களுக்கு சொந்தமானது. ஓகேங்களா? நகோமி பார்த்தீங்களா, அவள் மருமகள் ரெண்டு மருமகளும் அழுகிறாங்க, நாங்கள் உங்களோட வருவோன்னு சொந்தம் பாராட்ட மாட்டேன்றா. அவங்க அம்மாவுடைய பொண்ணுங்கன்னு சொல்லி அப்படி யோசிக்கிறா. சொந்தம் பாராட்டுங்க, மருமகள்களை நீங்கள் சொந்தம் பாராட்டுங்க, மருமகன்களை சொந்தம் பாராட்டுங்க. யாருடைய அம்மா, யாருடைய பையன் தானே, யாருடைய பொண்ணு தானே, உங்களுக்காக தேவன் கொடுத்தார், சொந்தம் பாராட்டுங்க. நகோமி செய்த மாதிரி செய்யாதீங்க. நகோமி வந்து ரெண்டு மருமகள்களில் ஒரு மருமகள் தான் அடம்புடிச்சு இவ கூட வரா, இன்னொரு மருமகளை அவங்க அம்மா வீட்டுக்கே அனுப்புறா. சொந்தம் பாராட்டுங்க, தேவன் உங்களுக்காக கொடுத்தது தான் இதெல்லாம். உங்களை சுற்றி என்ன இருக்குதோ அத்தனையும் உங்களுக்காக கொடுக்கப்பட்டது. ஓகேங்களா? எந்த வேலையில் இருக்கீங்களோ அது உங்களுக்காக தேவன் பிரத்யேகமாக அவங்க உட்கார வச்சுருக்காரு. எந்த வியாபாரத்தில் இருக்கீங்களோ ஒரு காரணத்தோடு தான் உட்கார வச்சுருக்காரு. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. உங்கள் பசங்களை சொந்தம் பாராட்டுங்க, உங்கள் பிள்ளைங்கள சொந்தம் பாராட்டுங்க. கல்யாணம் ஆகி போயிட்டாங்க, இதுக்கு மேலே என்ன சொந்தம் பாராட்டுறது? அப்படி தான் முருகக்காய் உட்கார்ந்துட்டு இருந்தான். எனக்குன்னு யாரும் இல்லை, கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், என் மருமகனை சொந்தம் பாராட்டுற அளவுக்கு நான் இல்லை. தேவன் என்ன பண்ணார்? இதுதான் உன் சொந்த மருமகன்னு சொந்தம் பாராட்ட வைத்தார், உரிமையாக கொடுத்தார் அந்த அகாஸ்வீரு ராஜாவை. இவன் அவங்க கிட்ட போனான், முருதகாய் தன்னுடைய மருமகன் பக்கத்தில் போய் உட்கார்ந்தான், மந்திரி பதவி வாங்கினான், அந்த நாடு தன்னுடையது மாதிரி சொந்தம் பாராட்டினான், ஜாலியாக வாழ்ந்தாங்க. அவனும் எஸ்தரும், முருதகாயும் எஸ்தரும், அவங்க சொந்த நாடு மாதிரி உரிமை பாராட்டினாங்க. உங்களுக்கு தேவன் என்னென்ன கொடுத்துருக்காரு எல்லாம் உங்களுக்காக தான். குடும்பத்தில் ஓரமாக ஒதுங்கி நின்றுக்கிறேன் அல்ல, இல்லை, உங்களுக்காக தேவன் அம்மா கொடுத்துருக்காரு, அப்பா கொடுத்துருக்காரு, உங்களுடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் உரிமை பாராட்டுங்க, எல்லாம் உங்களுக்காக தான். ஓகேங்களாங்க? தேவன் அப்படி தான் அவர் உங்களுக்காக கொடுத்துருக்காரு, அத்தனையும் உங்களுடைய தான். சரிங்களா? தள்ளிலாம் நிற்காதீங்க. இந்த வாழ்க்கை வெறுமையாக இருக்குது, எனக்குன்னு ஒன்றுமே இல்லை, இந்த வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, சொந்தம்னு ஒன்றுமே இல்லைன்னு நினைக்காதீங்க. அத்தனையுமே உங்களுக்காக தான் தேவன் கொடுத்துருக்காரு. ஓகேங்களாங்க? நீங்கள் பத்திமேய வாழ்க்கையை பாருங்களேன், தூக்கி கொண்டு எரிகோ ரோட்டில் போட்டாங்களா, கரெக்டான இடத்துல போட்டாங்கங்க, கரெக்டான இடத்துல போட்டாங்க. பத்திமேய என்ன நினச்சிருப்பாள், பிச்சை எடுக்க வச்சுட்டாங்கன்னு.
கரெக்டான இடத்துல போட்டாங்க, அதுதான் அவனுடைய சொந்தம். அவன் உள்ளங்கால் பட்டுச்சு. அந்த இடத்துல இயேசு வந்தாரா இல்லையா? இங்கே எந்த இடத்துல இருக்கீங்களோ இயேசு இருப்பார். எரிகோ ரோட்டில் இயேசு வந்தாரா இல்லையாங்க? அற்புதத்தை பார்த்தானா இல்லையா? இங்கே எங்கே இருக்கீங்களோ, உங்கள் உள்ளங்கால் எங்கே பதிக்கப்பட்டிருக்கோ அங்கே அற்புதங்களை பார்ப்பீங்க. இயேசு உங்களை தேடி வருவார். அது உங்களுக்காக கொடுக்கப்பட்டது, கொடுக்கப்பட்ட வேலை, கொடுக்கப்பட்ட குடும்பம். ஓகேங்களா? யாராக இருந்தாலும் உங்கள் சுற்றி என்ன இருக்கோ எல்லாமே தேவனால் கொடுக்கப்பட்டவர்கள். ஓகேங்களாங்க? நீங்கள் ஒன்றும் அனாதை இல்லை. எதுக்குமே உரிமை பாராட்டாமல் இருந்துடாதீங்க. உரிமை பாராட்டுங்க. நான் தேவன் கொடுத்தது அத்தனையும் தேவன் உங்களுக்காக கொடுத்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தாமே உமக்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க. சொந்தம் எதுவுமே இல்லை, எனக்குன்னு உரிமை எதுவுமே இல்லைன்றாங்க. ஆனால் உங்கள் பிள்ளைங்க எங்கே கால் பதிச்சு நிற்கிறாங்களோ அத்தனையுமே அவங்க சொந்தம்தான். நீங்கள் அத்தனையுமே அவங்களுக்காக தான் கொடுத்துருக்கீங்க. அதை உங்கள் பிள்ளைங்க இன்னைக்கு உணருவாங்க. நன்றி பாவம் மக்கள், நன்றி உமக்கு சோத்திரம். எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. சாமி, இயேசுவின் தழுவுகளால் எல்லா வியாதிகளும் சரியாகுவதாக, பலவீனங்கள் சரியாகுவதாக, கேன்சர் போன்ற வியாதிகள் சரியாகுவதாக, மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பையன், எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம். பரிசுத்தோடு காத்துட்ருக்கோம். இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். உண்மையாய் தொழுது கொள்கிறோம். அந்த ஒரு நொடி இந்த பூமிக்கு வரும்போது எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேரை கிறுக்கி போட்டுடாதீங்க. பா, அந்த புக்கில் பேர் இருந்தால் தான் நாங்கள் புதிய பூமிக்குள்ளே போக முடியும். பா, உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் இயேசு முழிச்சு பங்கெலும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.